சிபிசி தமிழ் உலக தமிழருக்கு ஒரு உறவு பாலம். உலக தமிழர்களின் உறவு பாலம். உங்கள் ஐபிசி தமிழில் நேயர்கள் இப்பொழுது முதல் வெற்றி நடை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இரவு 10 மணி வரை நீங்கள் வெற்றி நடை நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். உங்களின் ஒருவன் ஜோகா தினேஷ் உங்களோட கலியகத்தில். சரி, தொடர்ச்சியாக நாங்கள் முதல் மணி துளிகள் நேர்காணல். அதனைத் தொடர்ந்து 8 மணிக்கு பிரதான செய்திகள், 8:30 மணிக்கு பலதும் 10, அதனைத் தொடர்ந்து 9 மணியிலிருந்து 10 மணி வரை வட்டார வழக்கு சொற்களை தாங்கி வருகின்ற இன்னும் ஒரு உரையாடல் உங்களோடு காத்திருக்கிறது. சரி, முதல் மணி துளிகள் வெற்றி நடையில் ஒரு நேர்காணல் என்று குறிப்பிட்டிருக்கிறேன். இன்று வந்து நாங்கள் ஐபிசி தமிழா 2017 எஸ்எஸ்சி அரினாவில் நடைபெற இருக்கின்ற நிகழ்வுக்காக நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் வந்து மிக பிரபல்யங்கள் எல்லாம் இப்பொழுது நேரடியாக வந்து அந்த நிகழ்ச்சி அலங்கரிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஹீத்ரோ விமான நிலையத்தை நோக்கித்தான் இப்பொழுது எல்லோருடைய பார்வையும் இருக்கிறது. நாளை மறுதினம் நிகழ்ச்சி எவ்வாறு இருக்கப் போகின்றது என்று ஒரு எதிர்பார்ப்பு ஒரு மிக பெரிய விளைவு இங்கே இருக்கிறது. இன்று நாங்கள் கலையகத்திலே அழைத்து வந்திருக்கின்ற ஒரு கலைஞர், மிகச்சிறந்த ஒரு கலைஞர், நாங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பார்த்து பரவசப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு கலைஞர். அவருடைய பாட்டை கேட்டால் ஒரு கம்பீரமான ஒரு துணி இருக்கும். ஆட வைக்கின்ற பாடல்கள், ரசிக்கக்கூடிய பாடல்கள், அற்புதமான ஒரு பாடலை தரவல்ல ஒரு சிறப்பான ஒரு கலைஞரை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். பேசலாம். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதுக்கு மேல என்ன பண்ணுங்க, இவ்வளவு இலங்கை மக்களோட தமிழ் மக்களோட சேர்ந்து பேச ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சொல்லுங்க, இவர் வந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க லண்டனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பான ஒரு நிகழ்ச்சி. நேயர்களுக்கு முதல்ல வந்து நீங்க என்ன சொல்ல போறீங்க? வாங்க வாங்க, எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம். இந்த பாடல்கள் வந்து உங்களோட பாடல் எல்லாம் வந்து இந்த பொப்பிசை பாடல்களாகத்தான் இருக்கும். கேட்கிற பொழுது எல்லோரையும் காலை தாளம் போட வைக்கும், கையை தாளம் போட வைக்கும், ஆட வைக்கும், மறக்கப்பட முடியாத பாடல்கள் எல்லாம் ஏராளமா பாடி இருக்கிறீங்க. ஏன் நீங்கள் அந்த பொப்பிசை பாடல்களை மட்டும் நீங்க நானா செலக்ட் பண்ண? ஐயா, கடவுள் ஒரு குரு கொடுத்திருக்கார். மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் எப்படிங்க, அந்த ஆண்டவனே வந்து போட்ட அந்த பிச்சை தான். எல்லாம் டிங்கு சிக்கு டிச்சுக்குன்னு வந்தானக்கா சுபாமாவை கூப்பிடுங்க. ஸோ நைஸ், மேபி ஐ எம் சம்படி ஹூ என்ஜாய்ஸ் தட் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் அண்ட் ஐ லைக் ஷேரிங் தட் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் வித் மை லிஸ்னர்ஸ். ஸோ பகவான் அள்ளி அள்ளி கொடுத்தார். ஏதோ அப்பப்போ வந்து இது வரும் அந்த பாட்டில், இம்மனதையோ மறைக்கும் கிளியே, நந்தாவோட பாட்டு, முன்பனியா முதல் மழையான பாட்டுல அது கொஞ்சம் ஸ்லோவா ஒண்ணு வந்தது. அப்புறம் ஒரு ரொம்ப சோகமான பாட்டு வந்தது டிஷம்ல, ஆடுவதும் பாடுவதும் எல்லோரும் இந்த ரசிகர்கள் உங்களை பாக்குற பொழுது பாடலை உருவக்கம் ரசிக்கலாம், உங்களுடைய நளினத்தையும் நடனத்தையும் ரசிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு யோகா. தினேஷா, நான் உங்களுக்கு தினமும் தயிர் சாதம் கொடுத்தானாக்க உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். தினமும் கொடுத்தேனா நல்லா இருக்கும். எனக்கு வந்து யாராவது சாம்பார் சாதம் போட மாட்டாளோ நினைச்சு நினைக்கிறச்சு. பூமீது யானைன்னு ஒரு குட்டியா ஒரு பாட்டு விஜய் ஆந்தனி சார் கொடுத்தார். சோ எனக்கு வந்து அந்த மாதிரி பாட்டும் வந்து பாடுறதுக்கு ஒரு அழகான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் நல்ல ஜமால் டமால் ஜிங் ஜிங் கிச்சுக்கு போட்டு நிறைய பாட்டு போட்டு தள்ளி அதுக்கப்புறம் ரமண மகரிஷியினோட வாழ்க்கையில வந்தார். ரமண மகரிஷி மூலியமா கம்ப்ளீட்டா அமைதியா உட்கார வைக்கிற மாதிரி ஒரு 10 பாட்டு வந்து சேர்ந்தது. சௌக்கியமா இருக்கேன், ஏப்பம் விட்டுட்டு உட்காந்துருக்கேன் ஐயா. இப்ப நீங்க முதல் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய ஆல்பங்கள், அவர் திரை இசைக்கு வர்றதுக்கு முன்னாலே வர்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து பாட தொடங்கிட்டீங்க. ஏஆர் ரஹ்மானோட இசைந்து பாட தொடங்கிட்டீங்க. அதுல உங்களுக்கு மறக்காத பாடல்னா என்ன பாடல்? அது நாங்கள் சாங்ஸ் பண்ணல, நாங்கள் நிறையா ஜிங்கிள்ஸ் பண்ணியிருந்தோம், அட்வர்டைசிங் ஜிங்கிள்ஸ் பண்ணியிருந்தோம். எனக்கு ரஹ்மானோட என்னத்தை சொல்கிறது, அவர் வந்து கடவுள் எந்த டைத்துலேயே எப்படி வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து ஏஞ்சல்ஸ் அனுப்புவான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கன்ஃபார்ம்டாக ரஹ்மான்ஜி வந்து என்னோட லைஃப்பில் வந்து வழக்கை ஏற்றி கொடுத்துருக்கார். என்னோட ஹஸ்பண்டை வந்து வழி காமிச்சிருக்கார். அவர் பார்த்தியா உன்னோட ஐயர் தான் கல்யாணம் பற்றி பேசலாமா
அப்படின்னு அவரோட தான் கல்யாணம் ஆச்சு எனக்கு. ஸோ நிறையா பர்சனல் லைஃப்பில் வந்து கம்ப்ளீட்டாக இம்பேக்ட் பண்ணினார் ரெமான்ஜி. அண்ட் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்காம அவரே வந்து மியூசிக் டிரெக்ட் யாராவது வந்து புது வாய்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்கறச்சு இவர் வந்து என்னோட வாய்ஸ் பிளே பண்ணியிருக்கார் ராஜ்கோட்டி சார்னு. அப்புறம் எனக்கு அவ அந்த ராஜ்கோட்டி சார் வந்து பாட்டு கொடுத்து மாலுகாடி சுபாயி அது மாலுகுடி சுபாயி என்னாலாமும் நடந்திருக்கு. ஆனால் இதில் எல்லாத்துலேயும் மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் இஸ் நான் பாட்டுன்னு சொல்ல முடியாதுங்க. ரெமான்ஜி வந்து யோகான்னு ஒரு ஒரு ஃபில்ம் யோதா மலையாளம் ஃபில்ம் வந்து அந்த ஃபில்மில் வந்து அப்படி அப்போது ஃபஸ்ட்டு பீஸ் அங்கே அதில் தான் பாப்பா ஒரு சும்மா ஒரு ஹம்மிங் ஹம்மிங்கெல்லாம் வந்து பேர் போடுவார் சார் அவர். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஹியூமன் பீங். யாராவது ஏன்னு பண்ணனா போகிறோம் அவளோட பேர் வரும் கிரெடிட்ஸில், அதெல்லாம் முன்னாடி கிடையாது. ஸோ நிறையா நிறையா வேலை பண்ணுறதுக்கு அவரோட வேலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. புதிய முகம்ல சம்போ சம்போ பாட்டு ஹீ ஹேட் ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபேத் இன் மீ அண்ட் கன்விக்ஷன். உங்களுக்கு தெரியாது இது, ஆனால் அவர் வந்து சிக்பக் சிக்பம்னு ஒரு ஆல்பம் பண்ணினார். யூ ஆஸ்கிங் வாட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ என்னோட லைஃபோட சேஞ்சிங் மோமெண்ட்னு சொல்லலாம் இந்த ஆல்பம். நம்ம தமிழ் மக்கள் கேட்கல, இது தெலுங்கானால இருக்கு, தெலுங்கு டயலக்டில் இருக்கு. லைன் லைனாக கூட்டின்னு போனார் சார். அந்த டைம்ல வந்து பஞ்சிங் சிஸ்டம் வந்துடுது, அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது. காட்டுப்பாக்கம் ஸ்டேஷன்ல ஒரு கூட்டு குயில் காத்துதான் அந்த எட்டு சாங் முழுசா வந்து கை பிடிச்சிட்டு கூட்டின்னு போனார். ஸோ அந்த மாதிரி வந்து வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நான் என்னோ பயங்கர புண்ணியம் பண்ணியிருக்கேங்க. அதான் நான் இப்போ தான் சொல்லி முடிச்சிருக்கேன் டெலிவிஷன் இன்டர்வியூவில், எனக்கு என் மேலே இருக்கிற நம்பிக்கையோடு ஜாஸ்தி மற்ற பேருக்கு என் மேலே. நீங்கள் முதல்ல இசைஞானி இளையராஜா அந்த மியூசிக்லேயே இங்கே வந்துட்டீங்க தமிழ் ஃபிலிம்ஸ். அதே நேரம் அது ரெண்டும் அதே நேரம் 1991 எல்லாம் 1991 நடந்துருக்கு எல்லாம். செட் பி ஃப்ரீ 1991 செட் பி ஃப்ரீயை கேட்டு டு ராஜா சார் வந்து என்னை ஒரு ஆங்கில பாட்டுக்கு நாடோடி தென்றல் ஒரு இங்கிலீஷ் சாங் இருக்கு இதை கேட்டு ஆல் தி டைம் ஆல் தி டைம். ஸோ இந்த சிக்பக் சிக்பம் சாரி இங்க செட் மீ ஃப்ரீ கர்ட் டு ராஜா சார் ஆஸ்க் மீ டு கம் இன் ஃபார் ஆல் தி டைம். ஸோ தட் வாஸ் க்ரூஷியல் பீரியட் இன் மை லைஃப் ஐ திங்க் யூ நோ. ஸோ இந்த சிக்பக் அந்த பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அந்த அதே பீட்டோட உங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க வந்து கரெக்டாக நீங்க சிக்பக் சிக்பம் நீங்க பாடினேன்னா நான் வந்து பாடிண்டே வருவேன். ஏன்னா அந்த டயத்தில் வந்து சிலோன்ல பயங்கர ஃபேமஸ் 1991ல. இல்ல இந்த பொப்பிசை பாடல்களுக்கு சிலோன்ல வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிருந்தது ஒரு காலத்துல. பொப்பிசை பாடல தான் கேட்டாங்க. நீங்க சிக்பக் சிக்பம் சரியா பண்ணுவீலா? சிங்க சிக்பக் சிக்பம் சிக்பக் ஜிம்ப மாட்டினேல் சிக்பக் சிக்பம் சிக்பக் சிக்பம் சிக்பக் சிக்பம் ஸ்டாப் பண்ண கூடாது. சிக்பம் சிக்பம் சிக்பக் சிக்பம் சிக்பக் சிக்பம் சிக்பக் சிக்பம் காட்டுக்கு பாக்கம் ஸ்டேஷன்ல ஒரு கூட்டுக்கு குயில் ரொம்ப ஃபாஸ்டா ஓடுறீங்க. உங்களை விட நான் ஃபாஸ்டா போறேன் உங்களுக்கு. ஒரு நேர் இருக்கா நேரோட பேசி கூட நான் கூட சியா பேசலாம். சுபா வணக்கம். சுபாக்கா ஐயா சொல்லுங்க சாமி, உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சொல்லுங்க வணக்கம். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அக்கா. தினேஷ் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்ப என்ன எஸ்எஸ்சி அறினா அதிர போகுது. இப்ப ஞாயிற்றுக்கிழமை சுபாக்கா வந்துட்டாங்கல்ல, அப்படியே வந்து எப்படின்னா சுபாக்கா நான் உங்களை நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியில நீங்க அந்த ஜட்ஜா இருந்து பாக்குறேன். நல்லா பாடினா அப்படியே நீங்க மேடைக்கு போயிருவீங்க உங்களை அறியாமல. அப்படியே போயிட்டு ஒரு ஆட்டம் போடுங்க. இப்ப இங்க இந்த தங்க குரல்ல பாடுறாங்க பாருங்க, அவங்க அப்படி பாடினா உங்களே அறியாம ஆட்டம் போட போறீங்க. நாங்க கீழே இருந்து ரசிச்சுட்டு இருக்க போறோம். சுபாக்கா நீங்க ஒன்று வந்து என்ன எனக்கு வந்து ஒரு ஒரு ப்ரமிஸ் பண்ணியிருந்தீங்க, நீங்க மறந்துட்டீங்க. எப்படின்னா ஒரு 2000ல 16 வருஷத்துக்கு முதல்ல இதே அரியனாவில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தீங்க. நீங்க சரியா நடத்துல மடக்கிட்டீங்க ஆனந்த். சுபாக்கா நீங்க வந்து பிரசாந்த் கொஞ்சம் உங்களோட பக்கத்திலேயே இருந்து பேசக்கூடிய சந்தர்ப்பம் எல்லாம் கிடைச்சிருந்தது. அப்ப வந்து போட்டோ எல்லாம் எடுத்தேன். அப்ப வந்து சொன்ன நம்பர் கொடுத்தாக்கா நீங்க ஊருக்கு போயிட்டு பேசுங்க. ஆனா நீங்க போன் பண்ணிருப்பீங்க, நான் நம்பர் மாத்திட்டேன். என்னோட பிரச்சனை தான் உண்மையில. எப்படின்னா சதி தினேஷ் நீங்க கொடுத்து வச்சு நீங்க எப்படி சுபாக்கா அப்படியே பம்பலாவே இருப்போம். அப்படி அவ்வளவு பாட்டும் பாடிட்டேன் சிக்கு பக்கு சிக்கு பம்னு சொல்லி பாத்தீங்களா?
கேட்டுட்டு இருந்தேன். உண்மையில அவர் வந்து ஒரு ஒரு நல்ல கலைஞரை விட நீங்க அக்கா நல்ல ஒரு மனிதர் தான் சொல்லுவேன். எல்லாரோடையும் வந்து நல்ல அன்பா பழகுவீங்க. இப்ப எல்லாம் நான் 16 வருஷத்துக்கு முதல்ல இவங்களை பாத்துருக்கேன். அப்படி சூப்பரா இருக்கும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. உங்களுக்கு 14 வருடத்துக்கு முதல் நீங்கள் பேசுறத இப்போ ஞாபகத்தில் வச்சு பேசுறேன் பாத்தீங்களா. இதுல வந்து இப்ப நீங்கள் உங்களோட குருவாவா அல்லது அதற்கு முதலாக இருந்த ஒரு சில பாடகியை பார்க்கிற பொழுது திருமதி உஷா உத்தப் அவர்கள். ஓ, எனக்கு அந்த அம்மா ரொம்ப பிடிக்கும். இப்ப அவருடைய ஒரு சாயல் உங்களுடைய பாடல்கள் நீங்கள் இருக்கின்ற பொழுது இருக்கிறது. அது அந்த அம்மா வந்து ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப அந்த புடவை கட்டிண்டு மல்லிப்பூ வச்சுட்டு கையில வளையெல்லாம் போட்டுண்டு அவ ஸ்டேஜ் எல்லாம் பாடுச்சே வெஸ்டர்ன் மியூசிக் தான் பாடுவாங்க. And she brought dignity to that in that particular form of music. அதுக்கு முன்னாடி வந்து வெஸ்டர்ன் மியூசிக் பாடினானாக்க குட்டியா ஸ்கர்ட் போட்டு கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கணும்னு அந்த மாதிரி ஒரு ஒரு அபிப்பிராயம் இருந்தது. பட் உஷாக்கா வந்து அதை எல்லாத்தையும் உடைச்சிட்டு என் மாதிரி ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஹவுசஸ்லேருந்து இருக்கிறவா கூட வெஸ்டர்ன் மியூசிக்ல வந்து நம்ம பாடலான்னு ஒரு ஒரு தைரியம் கொடுத்தாங்க. தட் இஸ் யூ டோன்ட் ஹாவ் டு ஹாவ் கிளாமரஸ் க்ளோத்ஸ் டு சிங். You can wear salwar kameez and sing one way ticket salwar kameez போட்டு கூட சூப்பரா தான் வருது இங்கிலீஷ் பாட்டு. இல்ல அது பாடலுக்கும் உடைக்கும் தொடர்பு இல்ல. அப்சல்யூட்லி அது காமிச்சாங்க அந்த அம்மா. அண்ட் ஸ்டேஜ்ல குழந்தை மாதிரி ஆயிடுறாங்க. You know, and people love her. People really love her. So, definitely, she's... In Mari's Nariya singers, vandu, ava, oru forest-la vandu, ஒரு ஒரு ஆக்ஸ் எடுத்துட்டு வழி கட் பண்ணிருக்காங்க. எங்க மாதிரி சிங்கர்ஸ் வந்து பின்னாடி நடந்து வரது. அதுவும் வந்து இப்ப நீங்கள் இந்த மேடையில வந்து பாடுகிற பொழுது இன்னொரு விடியம் சொல்ல வேண்டும். அந்த அரங்கம் முழுவதும் அந்த ஸ்டேஜ் முழுவதையும் நீங்க கவர் பண்ணிடுவீங்க. கவர் பண்ணி எல்லா ஸ்டேஜையும் கவர் பண்ணி எல்லா மக்களையும் உங்களோட பக்கம் பாக்குற மாதிரி அந்த ஒரு ஸ்டேஜுக்குரிய ஒரு அட்ராக்ஷனை கொண்டு வரதுல நீங்க பாடுறது மட்டுமில்ல உங்களோட நடனமும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. சோ ஸ்வீட். அது ஏதாவது நீங்க அந்த டெக்னிக் அப்படி வச்சிருக்கீங்க? ஐயோ ஐயோ ஐயா சுவாமி, டெக்னிக்கலா வந்து போனானா வழிக்கணும். அந்த அந்த மேடை இருக்குல்ல அது வந்து அது ரொம்ப ஒரு ஒரு என்னத்து சொல்றது எதிர்பார்க்காதெல்லாம் நடக்குவாங்க. சோ அதை முதல்ல அதை ஜாகிரதையா வணங்கி அங்க போயிட்டு நம்ம குழந்தை மாதிரி ஆனானா எல்லாரோட கண்ணுக்கு அந்த குழந்தைதான் தெரியும். எனக்கு வந்து என்னோட சித்தப்பா சித்தி தாத்தா பாட்டி எல்லாரும் ஆடியன்ஸ்ல தெரியறா. சோ நம்ம எல்லாரும் ஃபேமிலியா ஆகி நம்ம கொண்டாடுறோம் அவ்வளவுதான். அழகுல இன்னொரு நேயர் பேசலாம். சிவாக்கா வணக்கம். வணக்கம். ஒரு லிட்டி பேச மாட்டாள்லான்னு நினைச்சிட்டு வணக்கம் சிவாஜி, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் தாய், எப்படி இருக்கீங்க நீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன் சுசிலா. கதைகள் ரொம்ப எமோஷனல் டைப் சுபாஜி, அப்படி இல்லையோ? நீங்க என்ன வேணா நினைச்சு நீங்க இமோஷனல் டைப்பா நீங்க நினைச்சேன்னா அதுதான் சத்தியம். நீங்க எமோஷனல் டைப் இல்லன்னு நினைச்சேனா அதுதான் சத்தியம். இல்ல 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 இல்லன்னு சொல்ல முடியாது. ரொம்ப எமோஷனல். இது என்னன்னு சொன்னா நானும் ரொம்ப நேரம் உருக்குற மாதிரி பாடுனா எனக்கும் அந்த கண்ணால எல்லாம் தண்ணி வந்துடும். நான் சில நேரத்துல நீங்களும் பாடலாமே கொஞ்சம் டப்பு டப்புன்னு ஒரு ரெண்டு லைன் அம்மா தாயே பாடு. நான் கேட்டுக்கொண்டு பாட்டு கேட்க போறீங்க அதான் பிரச்சனை. நன்றி 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 சுசிலா தேவி நடந்து கொண்டார். எங்களுடைய அற்புதமான ஒரு நேயர்கள் ஒருவர் தொடர்ச்சியாக தொலைபேசிகளை வந்துட்டு நாங்கள் தொடர்ச்சியா பேசலாம். நீங்க இவ்வளவு காலமும் பாடின பாடல்கள்ல மறக்க முடியாத ஒரு பாடல் இந்த பாடல சொல்லுவீங்க. நீங்க வந்து என்னத்த சொல்றது, ஒரு 10 இடத்துக்கு நீங்க வந்து இதுக்கு போயிருக்கீங்க, ஹாலிடேக்கு போயிருக்கீங்க. நீங்க எது வந்து பெஸ்ட்னு சொல்வேல? நான் சொல்லுவேன் உண்டு. ஏதாவது ஒன்று சொல்லுவேன். கேக்குறேன் நான் கேக்குறேன். சரிப்பா. ஒவ்வொன்றுல ஒவ்வொன்னு இருக்குங்கண்ணா. ஒவ்வொன்றுல ஒவ்வொன்று ஏதாவது ஒன்று இருக்கும்ல. ஒவ்வொரு பாட்டுல ஏதாவது ஒரு அழகு இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அனுபவம் தானேம்மா. அந்த நேரம் நம்ம பாடுறச்சு ஒவ்வொன்று புது புது பேப்பர்ல புது பென்னோட புது இங்கோட நம்ம எழுதுறோம். சோ ஒவ்வொன்னு 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 அது அழகு 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 அழகா வந்துட்டு இருக்கு. சோ கம்பேரே பண்ண முடியாது. ஆப்பிள் ஆரஞ்சு
எப்படிமா கண்ணே? அது ஆப்பிள், இது ஓரேஞ்ச். அப்ப இந்த நீங்கள் உஷா உத்தப் அவர்களுடைய பாடல்ல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சமான பாடல்? ஆ பின்ன, வேகம் வேகம் போகும் போகும் மேஜிக் ஜர்னி, போகும் போகும் தூரம் தூரம் மேஜிக் ஜர்னி. பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சதீஷ். வணக்கம் சுபாஜி. வணக்கம் தாய். என்னுடைய பேரை மகசி, நீங்க சதீஷ் மாத்திட்டீங்க அப்படியா? இருவருக்கும் புதுவருட வாழ்த்துக்கள். ஓ நன்றி அம்மா. அவ சொன்னவ என்ன நடக்கணுமோ அது நடக்கணும். நான் தொலைக்காட்சிக்கு லைன் எடுத்து கண நேரம் நின்றேனா உங்களோட கதைக்கிறதுக்கு. இப்ப பாருங்க, இதுல நான் உங்களோட கதைக்கிறேன். சூப்பர் தாய். மைண்ட்ஃபுல்னஸ் கேட்ட மாதிரி இருந்தது நீங்க அங்க கதைச்சது. ஆஹா, இதுக்கு மேல எனக்கு என்ன? இதுக்கு மேல எனக்கு நீங்க சின்ன பிள்ளையளோட அந்த இலாகி மனசு கரைஞ்சு வந்து கட்டி பிடிக்க கேக்க அது மனதை டச் பண்ணும். ஐயோ ரொம்ப நன்றி அம்மா. எனக்கு பிடிச்ச பாடல்கள் அந்த தங்க தாமரை மகளே, பூமிது ஜானே இன்னும் நல்லா பிடிக்கும். ஐயோ, நான் வந்து அத அன்னைக்கு பாடுறதுக்கு முயற்சி பண்ண போறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டு இருக்காங்க, கண்டிப்பா ட்ரை பண்ண போறேன் அந்த பாட்டு அன்னைக்கு. என்ன அழகா இருக்கு பாருங்க, அதனாலதான் அது பகவான் என்ன விட்டு வைச்சார். அந்த நீங்க பாடின தைய தைய இந்த மூன்று வயது பேத்தியும் அத கோரஸ் மாதிரி அது சொல்லக்கூடியதா இருக்குது. வாழ்த்துக்கள் மென்மேலும் உங்களுடைய பாட்டு சிறக்க வாழ்த்துக்கள். பாட்டு பாடி காட்டு. எட்டி பார்த்து நிப்பார, எங்கி எங்கி பாப்பார, எரிக்கர ஓரத்திலே காத்திருப்பார, ரெண்டு கண்ணன் தீம்பார, விண்டு விண்டு திம்பார, வால்பார வட்டப்பார, ஹே வால்பார வட்டப்பார. சூப்பர், வாழ்த்துக்கள். கேக்கல நல்லா இதுல வந்து இப்ப அடுத்த தலைமுறை, அடுத்த ஜெனரேஷன் வந்து பாடகர்களை, சிங்கர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். அந்த பயணத்துல நீங்க அந்த மால்குடி சுபா அவர்களும் இருக்கிறார். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில வந்து நீங்களும் ஒரு முக்கியமான நடுவராக இருந்து நல்ல பாடகர்கள் எல்லாம் தெரிவு செய்யறீங்க. அதே ஒரு பணிக்காக தான் இப்பொழுது ஐபிசி தமிழா நிகழ்ச்சிக்காகவும் வந்திருக்கீங்க. சோ அப்படியான இந்த பாடகர்களுக்கு, வளர்ந்து வரக்கூடிய பாடகர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு நல்லபடியா? கன்ஃபார்ம்டா. நான் வந்து என்னோட வாழ்க்கையோட அனுபவம் சொல்றேன். ஒரு பாட்டு ஹிட் ஆறுதோ இல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஹிட் ஆறுதோ இல்லையோ அது நம்ம கையில கிடையாது. அது வெளியில, அது ஏற்கனவே வெளியில என்ன நடக்க போறதோ அது நடக்க போறது. ஆனா அந்த சந்தோஷம் இருக்குல்ல நம்மளுக்கு, அந்த பாடுற நேரத்துல ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது வந்து நம்மள்கிட்ட ஒருத்தரும் பிடுங்க முடியாது. ஸோ அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும் நம்ம. அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சானாக்க அந்த மோமெண்டோட நம்ம கம்ப்ளீட்டா சௌக்கியமா இருப்போம். கரெக்டா அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க, மைண்ட்ஃபுல்னஸ் பாடுறச்சே, கிவ் இட் யுவர் பெஸ்ட். அது பாட்டு என்ன ஆக போறது ஏதா போறது நம்ம கையில கிடையாது. ஸோ டோன்ட் டுவெல் ஆன் இட், ஜஸ்ட் ஹாவ் ஃபன் வென் யூ சிங்கிங். தட்ஸ் இட். வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்பாக இருக்கும். அது அப்படி வந்தானா என்ன டென்ஷன் கிஷ்டு எல்லாம் வரும் ஐயா. அதோட சேர்ந்து முயற்சி பண்ணணும், நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும் கன்ஃபார்ம்டா. இன்னைக்கு கூட வந்து ஏதாவது ஒரு எஸ்பெஷலி ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல ஏதாவது நாங்க பெர்ஃபார்ம் பண்ணோம்னா ஒரு ரெண்டு ராத்திரிக்கு எனக்கு தூக்கம் வராது, இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம். ஏன்னா அங்க போய் கன்ஃபார்ம்டா நம்ம நல்லா பாடணும்ல. நம்ம நல்லா பாடினாக்க தானே ஒரு நாலு பேர் பாரு, இங்க ஸ்ருதி போயிட்டு அங்க ஸ்ருதி போயிட்டுன்னு சொல்றவா அவளே வந்து நல்லா பாட மாட்டேங்கிறான்னு வரும்ல. ஸோ நாங்க பெஸ்ட் கொடுக்கணும், வி ஹாவ் டு கிவ் அவர் பெஸ்ட். பட் அந்த சந்தோஷம் வந்து நம்மள்கிட்டேருந்து ஒருத்தரும் பிடுங்க முடியாது தினேஷ். அது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் அதுக்கு தான் சொல்கிறேன். ஸ்டேஜில் போய் நின்னானா நம்ம தான் ராஜா, நம்ம தான் மந்திரி. நாங்கள் சொல்கிறதான் கேட்கணும். ஐயோ பாவம் சீச்சி, அப்படிலாம் வந்து கல் போட்டு அடிச்சுடுவாங்க ஆடியன்ஸ். நம்ம சந்தோஷமா இருக்கணும், ஆடியன்ஸ சந்தோஷமா படுத்தணும். We have to make them happy. Make them happy. Yeah. சரி, அந்த வேளையில் இப்பொழுது இன்னொரு நேயர் அழைப்பில். வணக்கம். வணக்கம் சுபா. வணக்கம் ஐயா. நான் சில்ரோசா. நமஸ்காரம் சுவாமி.
எனக்கு உங்களோட பாடல்கள் எல்லாம் என்னுடைய பிடிக்கு, நான் உங்களோட பாட்டு கூடுதலா நான் கேட்பது உண்டு. ரொம்ப நன்றி. அடுத்தது இமான அண்ணாவோட பாட்டு நான் கூடுதலா கேட்பது உண்டு. அடுத்தது நான் உங்களிடம் சூப்பர் சிங்கர் பற்றி ஒரு இது கேள்வி ஒன்று கேட்கலாமா? சொல்லுங்க ஐயா. சூப்பர் சிங்கர்ல நீங்கள் அந்த ஜட்ஜா இருக்கிறீங்கள தானே? ஆமா. நீங்கள் நீங்கள் ஜட்ஜா இருந்து நீங்கள் சில விடயங்கள் சொல்லுவது நன்றாக இருக்கின்றது. அடுத்து உங்களோடு சேர்ந்து இருக்கிறவர்கள் அவர்கள் சில சில ஒரு பக்கம் சார்பாக கதைக்கிற மாதிரி இருக்கின்றது. சித்ரா மனோவாக்கள் ஒரு பக்கம் சார்பாக கதைக்கிறதாக இருக்கின்றது. அடுத்தது அதிலே நீங்கள் வந்த அந்த சூப்பர் சிங்கர்லேயே விஜய் டிவியில என்னென்று சொன்னா அவர்களுக்கு ஏத்த ஆக்களை தான் தெரிவு செய்வதாவது குற்றச்சாட்டு ஒன்று இருக்கின்றது. ஆனா உங்களோட நீங்கள் ஜட்ஜ் பண்ணுவது எனக்கு நன்றாக பிடித்தது. ஏனென்றால் நீங்கள் அந்த சிறுவர்களை நல்லா என்கரேஜ் பண்ணி நல்லா செய்யறது எனக்கு பிடிச்சிருக்கின்றது. மற்றவர்களிடம் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கிறது. அவர்கள் இல்ல இல்ல நான் இல்ல நான் கன்ஃபார்ம்டா இது பத்தி பேசணும்னா சார் நான் ஒன்னு நான் சொல்றேன். இது வந்து நீங்க எப்படி ஏத்துக்குறீல் தெரியாது. எங்க எங்க மூணு பேர்லயும் முக்கியமா வந்து பக்காவா வந்து வேலை பண்றது வந்து சித்ராமா. சித்ராமா வந்து அவ குழந்தைங்க, அவ வந்து ஒரு 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 எறும்ப கூட அவ வந்து ஒன்னும் பண்ண மாட்டான். அவ அவ வந்து ராஜா இளையராஜா சார்லாம் வந்து ரொம்ப டஃப் டாஸ்க் மாஸ்டர். ஸோ மனோ சாரும் சித்ரா அம்மாவும் அந்த ஸ்கூல்லேருந்து படித்தவ இப்படி தான் பாடணும்னு அவர் ராஜா சார் கொடுத்துருக்கார். ஏன்னா அவ பாட என்ன வந்து அவ பாடணுமோ அதுக்கு பின்னாடி அவர் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கார். அது பேஸ் பண்ணி ஸோ நம்ம மாற்றவே முடியாது. மாற்றினோம்னா வந்து மியூசிக் தப்பாயிடும். ஸோ ராஜா ராஜா சார்கிட்டே வந்து சித்ரா அம்மாவும் மனோ சாரும் அதான் ஒரு குட்டியா நீ ஒரு காந்தாரம் போச்சுன்னா போச்சு அந்த பாட்டு நீட்ட கூடாது. அவர் அவர் முன்னாடி நிப்பர் பாருங்க ராஜா சார், குச்சிதான் இல்ல கையில, அவர் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பார். சோ சித்ராமாவும் மனோ சாரும் அந்த ஸ்கூல்ல இருந்து வந்தவா ராஜா சார் கம்போஸ் பண்ண பாட்டு வந்து நீங்க பாடினானா அப்படிதான் பாடணும், வேற வழியே பாட முடியாது. சங்கதி இப்படிதான் இருக்கணும். அந்த மாதிரி நான் என்னோட ஸ்கூல் வந்து ஏஆர் ரஹமான் சார் ஸ்கூல். அவர் வந்து ஒரு சும்மா ஒரு பாடி கொடுப்பார். அப்புறம் ஸ்டூடியோ ரூம் இந்த வாய்ஸ் ரூம்குள்ள போயிட்டு நீங்க என்ன வேணா இதை எப்படி நீங்க எப்படி பாடுறீங்களோ நீங்க பாடுங்க அப்படின்னு அனுப்பிச்சுடுறாரு என்ன. அப்போ நான் இஷ்ட உள்ள போய் இஷ்டத்துக்கு பாடுவேன். அது ஃபார்ச்சுனேட்லி நல்லா வருது. ஸோ இந்த இதுதான் ஸ்கூலோட ரெண்டு. ஸோ நான் வந்து மற்ற சிங்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணினாலும் எனக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். பட் இவா வந்து இவளோட ஸ்கூல் வந்து அந்த மாதிரி ஸ்கூல். ஸோ இவா நான் நான் என்னோட பகவான் மேல சத்தியம் சொல்றேங்க, இவா எஸ்பெஷலி சித்ராமா அந்த மாதிரி வந்து ஒரு எனக்கு வந்து நல்லா படிக்கமா செல்லமண்ணே ஏதோ அப்படிலாம் சொல்லிட்டு எனக்கு நல்ல நல்ல பேர் கிடைக்கும். ஆனால் சித்ரா பண்ணுற வேலை தான் கஷ்டம். சித்ராமா வந்து அவ திருத்தச்சே திருத்திட்டு முன்னேற்றத்துக்கு வரணும் தான் அவ வந்து திருத்துறாங்க. சரியான சங்கதிகளை அடையாளப்படுத்தி அதை எடுத்துக்கொள்வது என்பது. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு கூட வந்து இன்னிலேருந்து நீங்க நான் எனக்கு என்னெல்லாம் என்ன எனக்கு பிரியமோ அது மேலே நான் சத்தியமா ஆணையா சொல்றேன், அவன் கலபம் இல்லாத ஒரு ஒரு ஆன்மா இல்ல அது இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பாடலுக்கான ஒரு தனித்துவம் இருக்கு. எனக்கு சும்மா வந்து நான் சார் நான் ஓய் டப்பு டிக்கு ஜிக்கு ஜிக்கு சூப்பரா இருந்ததுமான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுறேன். அந்த அம்மா பண்ற வேலை கஷ்டமான வேலை ஐயா. இல்ல அது அந்த பாடகர்களை என்கரேஜ் பண்ண வேண்டும். ஆமா, இருக்கின்ற தவறுகளை சரியான இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு. அவ வந்து மென்டரா இருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா கூட்டின்னு வருவா. அண்ட் அவ வந்து என்னன்னா அவ என்ன அவ டிமாண்ட் பண்ணுவாங்க. எனக்கே நான் ஒரு சின்ன ஏஞ்சலின்னு ஒரு பொண்ணு வந்தது சங்கதியா தப்பா பாடிடுது. ஸோ நான் வந்து என்ன ஓ சூப்பரா இப்போ போறோம் போறோம். ஆனா சித்ராமா வந்து சொன்னா இல்ல இந்த சங்கதி இப்படி பாடணும் இப்படி பாடணும் இப்படி பாடணும் அடுத்த ரவுண்டுக்கு வரைச்சு நீ பண்ணுவியான்னு சொல்லிச்சு. அடுத்த ரவுண்டுக்கு வரைச்சு அந்த குழந்தை பாடுறது அந்த சங்கதிய. ஸோ அந்த வளர்ச்சி காமிக்கிறது அந்த குழந்தை. ஸோ கன்ஃபர்ம்டா வந்து ப்ளீஸ் உங்களோட மனசுல அந்த சித்ராமாக்கும் நிறைய அன்பு செலுத்துங்க ஐயா. அது சரி, அது அது ஒரு தெரியாத ஒரு விடயத்துக்கு அந்த நிகழ்ச்சி இல்ல. நான் அதுக்குதான் வந்து நான் சொன்னேன் we must talk about this. She is a wonderful wonderful person. நான் பக்கத்துல நின்னு சொல்றேன். உங்களிடம் உள்ள ஒரு தனித்துவமான விடயம் என்னென்றால் அடுத்த ஜெனரேஷனை வந்து என்கரேஜ் பண்றது ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்கள்ட்ட இருக்குது. பாடி முடிஞ்ச உடனே வாவ் கிரேட் சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணி நான் ரொம்ப என்ஜாய் பண்றேங்க. பாதி நேரம் அவ நம்மளோட நல்லா பாடுறாங்க. நீங்களும் this thing better than we do. ஒரு விளம்பர இடைவெளிக்கு சென்று மீண்டும் திரும்பலாம். காத்திருங்கள்.
சுத்தி பார்த்ததெல்லாம் தாத்தா பாட்டி கிட்ட சொல்ல போறேன். ஹாய் த்ரிஷா, எப்படி இருக்க? நான் இங்க அப்பாவோட ஆபீஸ், டவர் பிரிட்ஜ், சைனா டவுன். பில் அதிகமாக போகுது, அப்பா கிட்ட போன கொடு. அப்பா வச்சிருக்கிறது லெப்ரா மொபைல். மணிக்கணக்கில் பேசினாலும் பில் அதிகமாகாது. பில் அதிக சலுகைகள், கட்டண விதிகள் பற்றி அறிய libara.fr. Libara, எப்போதும் உங்கள் பக்கம். சஞ்சய் ஹைடெக் GSM. புதிய ஐபோன், சாம்சங் ஸ்மார்ட் போன்கள் எப்பொழுதும் மலிவு விலையில் லாங்ஷப்பலில் கிடைக்கும் இடம் சஞ்சய் ஹைடெக் GSM. ஸ்மார்ட் போன் உதிரி பாகங்கள் பெற்றுக் கொள்ளவும், பழுதடைந்த கை தொலைபேசிகளை உடனுக்குடன் திருத்தி பெற்றுக் கொள்ளவும் சஞ்சய் ஹைடெக் GSM. கம்ப்யூட்டர்கள் திருத்தவும், உதிரி பாகங்கள் பொருத்தவும் ஒரே இடம் சஞ்சய் ஹைடெக் GSM. இலக்கம் 70 ரூ லூயி பிளான், பாரிஸ் 10 மெட்ரோ லா ஷப்பல். தொலைபேசி இலக்கம் 01-42-40-1-44. ஐபிசி தமிழில் வெற்றிடை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். சந்தோஷமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. 10 மணி வரை இப்பொழுது நாங்கள் நிறைவான வேலைக்கு வந்திருக்கிறோம். மால்குடி சுபா, மால்குடி என்பது உங்களுடைய ஊருக்கு பெயர் அப்படியா? மால்குடி வந்து இந்த இண்டஸ்ட்ரி கொடுத்த பேரு. பாக்யராஜ் சாரோட வீட்டுல விசேஷங்க படத்துல யாரும் என்னோட பேரு எழுதிருச்சே, அப்போ வந்து தெலுங்குல வந்து மாலகாடி சுபான்னு பேரு. மாலகாடி சுபான்னு போட்டுருச்சு, இல்ல மாலகாடி இல்ல மால்குடி அப்படின்னு போடுப்பா அப்படின்னு யாரும் சொல்லி மால்குடி ஆயிடுச்சு. சோ வந்து திடீர்னு பார்த்தானா எனக்கு என்னோட டிக்கெட் எல்லாம் மால்குடி சுபா அப்படின்னு வந்து இருக்கு. அந்த சாங் ஹிட். சோ நான் கம்முன்னு வாய பொத்திண்டு வாழை உள்ள வச்சுட்டு சௌக்கியமா இருக்கேன். காட்டுவழியேகோரிச்சான் குருவிகளா, பாதகதி காத்திருக்க மனச அறிவிகளா, காட்டு வழியே கோக்கரிச்சான் குருவிகளா. நிறைவாக வந்திருக்கிறோம் சுபாக்கா, நீங்க சொல்ல வேண்டும் நிகழ்ச்சி நிறைவாக நேயர்களுக்கும், அதே வேளையில் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற இந்த போட்டியாளர்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விடயம் என்ன? நான் முதல்ல வந்து ஐபிசி பெரிய நன்றி செலுத்துறேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு, இவ்வளவு தூரமாக ஒரு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அண்ட் உங்களோட ஷேர் பண்ணதுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ், எங்களை வந்து சென்னையிலேருந்து கூட்டின்னு வந்து இவ்வளோ சௌக்கியமாக இவ்வளோ சௌரியமாக எங்களை இன்னும் பார்த்துக்கிறீங்க. ஸோ அண்ட் ஒரு நம்ம இல்லைங்க, இப்போ மக்களோட பாப்புலேஷன் ஹியூஜ் பாப்புலேஷன், உங்களோட அபிப்பிராயம், உங்களோட பாசம் அதெல்லாம் எங்களுக்கு வந்து அங்கே We feel that. So, நேரடியாக வந்து அந்த மக்களோட சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப ஆர்வத்தோடு இது காத்துட்ருக்கேன் அந்த ஷோக்காக. நன்றி. இந்த வேளையிலும் கூட உங்களுடைய பிஸியான இந்த ஷெடியூலில் கூட நேரடியாக இணைந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஐபிசி தமிழ் நேர்களுக்காக பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. நிறைவாக இன்னும் ஒரு விண்ணப்பம், இந்த இங்கிலீஷில் பாடலால் என்ன அந்த பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் இங்கிலீஷ்ல பாடினா ஹோ, இ சுத்தமான தமிழ்ல பாடினா ஹோ, எல்லாமே இசைதானே. அந்த பாட்டு சிவனின் போட்டுடுங்களேன். அந்த பாடலை நிறைவாக கேட்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்காக இணைந்து உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்து கொண்டதற்காக நேயர்களுடைய சார்பிலும் ஐபிசி தமிழ் கலையகத்தினுடைய சார்பிலும் எங்களுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நமோ ரமணா. காட் பிளஸ் யூ ஆல். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.